கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆதி முதல் அந்தம் வரை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க வரலாறுகளை வரிசையாய் நாம் கற்றுக்கொண்டு வருகிற இந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய கரத்தில் இருக்கிற அந்த புத்தகத்தில் இருக்கிற ஏழு முத்திரைகளை அவர் உடைத்த பொழுது ஏழு எக்காலங்களை ஊதுகிற அந்த ஏழு தூதர்கள் ஒவ்வொரு எக்காலங்களாக ஊதுகிற காரியத்தை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாவது அதிகாரத்திலிருந்து பதினோராவது அதிகாரம் வரைக்கும் நாம் கற்றுக்கொண்டோம். அங்கே ஏழாவது எக்காலம் ஊதுகிற நாளிலே பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யங்களாய் மாறின என்றும் பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது என்றும் அந்த நாட்களை குறித்து அங்கே பதினோராவது அதிகாரத்தில் கடைசி பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். இப்படி ஒன்றாவது எக்காலத்திலிருந்து ஏழாவது எக்காலம் வரைக்கும் ஏழு வருடங்களாக நாம் அதை பார்க்கலாம். அதில் இருக்கிற நாட்கள் அநேக எக்காலங்களுக்கு அது எத்தனை நாள் என்று சொல்லி நாட்கள் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஐயோ 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 என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த கடைசி மூன்று எக்காலங்களுக்கு அங்கே ஐந்தாவது எக்காலத்திற்கு ஐந்து மாத காலமாகிய அந்த வேதனை நிறைந்த அந்த வெட்டுக்கிளிகளை போன்ற பாதாளத்திலிருந்து பாதாள குழியிலிருந்து புறப்பட்டு வந்த வெட்டுக்களை போன்ற அந்த மிருகங்கள் மனிதர்களை வேதனைக்குட்படுத்தினது ஐந்து மாதம் வரைக்கும். ஆறாவது எக்காலம் ஊதின பொழுது அங்கே நாம் வேதத்தில் நாம் கற்றுக்கொண்டது போல நான்கு தூதர்களை அங்கே ஐப்ராத் நதியிலிருந்து அவிழ்த்து விட்டார்கள். அவர்கள் 20 கோடி சேனையாகிய குதிரை சேனைகளை அவர்கள் ஒன்று திரட்டி பூமியிலே மூன்றில் ஒரு பங்கு மனிதர்களை கொன்று போட்டார்கள் என்று சொல்லியும் நாம் அங்கே கொன்று போடும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியும் நாம் வாசித்தோம். அதே போல் அந்த ஆறாவது எக்காலத்தில் இரண்டு சாட்சிகள் 3.5 வருட காலமாக அங்கே எருசலேமிலே சாட்சி சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய மகா உபத்திரவ நாட்களிலும் அங்கே தேவனுக்கு சாட்சி சொல்லுகிற இரண்டு தீர்க்கதரிசிகளை தேவன் அங்கே கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏழாவது காலத்தில் எல்லாம் முடிந்தது. பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யங்களாய் ராஜ்யமாயிற்று, கிறிஸ்துவனுடைய ராஜ்யமாயிற்று என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு முடிக்கப்படுகிறதை நாம் பார்த்தோம். நாம் தொடர்ந்து நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல அந்த 5, 6, 7 அந்த 3 எக்காலங்களும் ஐயோ 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 எக்காலங்கள். ஐந்தாவது எக்காலத்தில் 5 மாத ஐயோ, ஆறாவது எக்காலத்தில் 1 வருடம் வரைக்கும் ஐயோ என்று சொல்லி எல்லாம் அங்கே ஐப்ராத் நதியிலிருந்து அவிழ்த்து விடப்பட்ட அவர்கள் 1 வருடம் வரைக்கும் அவர்கள் பூமியில் இருக்கிற மனிதர்களில் மூன்றில் ஒரு பங்கை கொன்று போட்டார்கள் என்று சொல்லியும் நாம் வாசித்தோம். ஏழாவது எக்காலம் அதைவிட கொடூரமான பயங்கரமான ஐயோவாக காணப்படுகிறது. அதை நாம் அந்த கடைசியாக இருக்கிற அந்த உபத்திரவங்களை அந்த 7 கலசங்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். 16வது அதிகாரத்தில் கடைசியாக அதோடு தேவனுடைய கோபாக்கினை முடிகிறது என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இதோடு தேவனுடைய கோபம் முடிகிறது. எனவே ஏழாவது எக்காலம் கோபத்தினுடைய முடிவு என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்னும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் 19வது வசனமும் 19வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே தேவனுடைய பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது என்று சொல்லி, அதே போல 15வது அதிகாரம் 5வது வசனத்திலும் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த 15, 16வது அதிகாரம் இந்த 11வது அதிகாரத்திற்கு அடுத்ததாக நடக்கப் போகிறவைகள் என்று சொல்லியும் நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் அது ஒரு விசேஷித்த அதிகாரமாக காணப்படுகிறது. அந்த 12வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் நாம் ஒரு
பின்பு என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் முதலாவது ஒரு முறை நாம் வாசித்து பார்த்துவிட்டு பின்பாக அதனுடைய அர்த்தங்களையும் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அங்கே வானத்திலே ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது என்று சொல்லி அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. 12வது அதிகாரம், அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும், அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இங்கே ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ, இந்த ஸ்திரீயை அநேகர் இயேசுவை பெற்றெடுத்த மரியாள் என்று சொல்லி சொல்லுவது உண்டு. ஆனால் வேதத்தில் நாம் வாசிக்கிறது போல இது யோவான் சுவிசேஷகன், யோவான் அப்போஸ்தலன் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறவைகள் எல்லாம் இவைகளுக்கு பின்பு என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசித்தோம். இவைகளுக்கு பின்பு நடக்கிறவைகளை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தது இவைகளுக்கு முன்பு. அவன் சீஷனாக அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட நாட்களுக்கும் முன்பு அது நடந்தது. ஒருவேளை யோவான் அப்போஸ்தலன் பிறப்பதற்கு முன்பாகவே கூட நடந்திருக்கலாம். அவ்வளவு நாட்களுக்கு முன்பாக நடந்ததை இவைகளுக்கு பின்பு நடக்கிறது என்று சொல்லி இங்கே தரிசனம் காண்பித்திருக்க முடியாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் கூட அதில் பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து அவர் இந்த பூமியில் பாடுபட்டு இந்த பூமியில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் இதில் அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே எழுதப்படாதபடிக்கு காணப்படுகிறதை பார்க்கிறோம். எனவே இந்த காரியங்களை நாம் கருத்தில் கொள்ளும் பொழுது இந்த ஸ்திரீ என்று சொல்லி சொல்லுவது தேவனுடைய சபையை குறிக்கிறது. தேவனுடைய சபை, அவருடைய மனவாட்டி ஆகிய சபை என்று சொல்லி அங்கே தேவனுடைய சபையை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சபையில் ஹல்லேலூயா காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த சபை எப்படி ஆகிலும் மறுரூபமாகுகிற ஒரு மக்களை உருவாக்குமா, மறுரூபமாகுகிற ஒரு மக்களை உருவாக்கும்படிக்கு இந்த சபை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசானவன் இந்த சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கெட்டு போக வேண்டும். ஹல்லேலூயா, இதில் ஜெயமாய் வருகிறவர்கள், இதில் ஜெயமெடுக்கிறவர்களை அவர்களை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி வலு சர்ப்பம் இன்றைக்கு அது போராடி கொண்டிருக்கிறது. எனவே இவைகளுக்கு பின்பு நடக்கிற காரியம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த காரியத்தில் அங்கே பேதுரு யோவான் அப்போஸ்தலர் பார்க்கிற காரியம் தேவனுடைய சபையையும், அவர் பெற்றெடுப்பது ஒரு ஆண் பிள்ளை என்று சொல்லி சொல்வது ஜெயம் கொள்ளுகிற பிள்ளை என்று சொல்லியும் நாம் அங்கே கற்றுக்கொள்ளலாம். அந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் என்று சொல்லி நாம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவளுடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பிறந்தவுடன் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஜெயம் கொன்றவர்கள் தேவனுக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே இந்த ஸ்திரீ தேவனுடைய சபையையும் அவள் அணிந்திருப்பது கிறிஸ்துவை அணிந்திருக்கிறாள். கிறிஸ்து சூரியன் என்று சொல்லி, நீதியின் சூரியன் என்று சொல்லி அவருக்கு பெயர். சந்திரன் சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெறுகிறபடியினாலே சந்திரன் கிருபையினாலே வெளிச்சம் கொடுக்கிற ஒரு காரியம். எனவே கிருபையின் மேல் நின்றாள் என்று சொல்லியும் அதை சொல்லுவதுண்டு. இப்படியாக அங்கே ஒரு அடையாளம், இது வந்து பூமியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி சொல்லாதபடிக்கு அடையாளம் காணப்பட்டது. இது ஒரு அடையாளமான ஒரு காரியம்.
இது அப்படியே இல்லை, இது சபை. சபை என்பதே ஸ்திரீயாக உருவப்படுத்தின ஒரு அடையாளம். ஜெயம் கொண்டவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அது சபையில் இருக்கிறவர்கள் தான் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்படி சபையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், அது ஒரு அடையாளமாக ஒரு ஆண் பிள்ளையை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஆண் பிள்ளை, அது ஜெயம் கொண்ட ஒரு சபை. ஜெயம் கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்வதில் அவர்கள் தோற்று போகாதவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வலு சர்ப்பத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த வலு சர்ப்பம் அது எப்படிப்பட்டது? அங்கே 3வது வசனத்தில், அப்பொழுது வேறொரு அடையாளம், ஸ்திரீ ஒரு அடையாளம், அந்த ஸ்திரீயை நின்றது ஒரு அடையாளம், இன்னொரு அடையாளம் ஒரு வலு சர்ப்பத்தின் அடையாளம். அந்த வலு சர்ப்பம் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதுக்கு 7 தலைகள், 7 தலைகளில் 10 கொம்புகள். இந்த நம்பர்லாம் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா, அது மற்ற இடங்களிலும் சொல்லப்படும் பொழுது அங்கு சொல்லியிருக்கிற காரியங்களையும் இதையும் நாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். 7 தலை 10 கொம்புகள், தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இந்த வலு சர்ப்பம் இதுதான் ஆதி முதல் இதுதான் வலு சர்ப்பம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நாம் அங்கே 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், உலக மனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அங்கே வானத்திலிருந்து அந்த வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அப்போ அந்த சர்ப்பத்தை சொல்லியிருக்க, அது பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த பாம்பு, அது இந்த வலு சர்ப்பம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்கள், பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற, அன்றைக்கு ஆதாம் ஏவாளை மோசம் போக்கின அந்த வலு சர்ப்பம், இன்றைக்கு தேவனுடைய தேவனுக்கு என்று சொல்லி ஜெயம் கொள்கிறவர்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த ஆண் பிள்ளையையும் விழுங்க வேண்டும் என்று சொல்லி அது காத்திருந்தது. அங்கே பார்க்கிறோம் 4வது வசனத்தில், அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளே பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. நிச்சயமாக தேவனுடைய சபையிலிருந்து ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஒரு கூட்டம் எழும்பும். எல்லா சபைக்கு வருகிற எல்லாரும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா எழும்புவார்கள் என்று சொல்லி இல்லாவிட்டாலும், இங்கிருந்து தான் ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஒரு ஆண் பிள்ளை கூட்டம் எழும்பும். அந்த ஆண் பிள்ளை கூட்டம் இந்த ஸ்திரீ அந்த சபையிலிருந்து வரும், அதை பட்சித்து போட்டு விடலாம், அது இல்லாமல் ஆக்கி விடலாம், அது பிறந்தவுடன் விழுங்கி விடலாம் என்று சொல்லி சபையை ஒன்று செய்ய முடியலை. பாதாளத்தின் வாசல்கள் அந்த சபையை மேற்கொள்வதில்லை. தேவனுடைய சபையை எவ்வளவோ அழித்து விடலாம் என்று சொல்லி ஆதி முதல் ரோமர்கள் காலம் முதற்கொண்டு அவன் எவ்வளவோ பிரயாசப்பட்டான், ஹல்லேலூயா, ஆனால் அதை செய்ய முடியவில்லை. அந்த ஸ்திரீ கிருபையின் மேல் நின்றாள். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறபடியினாலே அதை செய்து முடிக்க முடியவில்லை. அதனால் எப்படியும் இந்த பிள்ளையிடத்திலிருந்து ஒரு ஜெயம் கொள்கிறவர்கள் தோன்றுவார்கள், அவர்களை கெடுத்து விடலாம். ஸ்திரீ எதற்காக இருக்கிறாள் என்பதை, அந்த ஸ்திரீயினுடைய காரியத்தையே நாம் கெடுத்து விடலாம், அதை இல்லாமல் ஆக்கிவிட, அதனுடைய பலனை இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று சொல்லி அவன் நினைத்தான். ஆனாலும் இன்றைக்கு அந்த காரியம் பார்த்து அப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சகல ஜாதிகளையும், நான் 5வது வசனத்தில் வாசித்தது போல, சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பாருங்க, அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது, அது எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். வேதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட காரியமெல்லாம் அங்கே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லி நாம் தெசலோனிக்கேயர் நிருபத்தில் நாம் வாசித்தோம். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம், இவ்விதமாக ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றும் அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. இங்கேயும் அதே வார்த்தை, எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது மறுரூப நாளை காண்பிக்கிறது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது வானத்தில் காணப்படுகிற ஒரு அடையாளம்.
இதுல இந்த வலுசற்பம் செய்த இன்னொரு முக்கியமான காரியத்தை நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று. வானத்தின் நட்சத்திரங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற நட்சத்திரங்களை இந்த வலுசற்பம் மூன்றில் ஒரு பங்கை, மூணு பேர் அங்க மூணு நட்சத்திரம் இருந்தால் அதுல ஒரு நட்சத்திரத்தை அது பூமியில விழத்தள்ளிற்று என்று சொல்லி சொல்லப்பட்டு ஆதாம் முதற்கொண்டு அவன் அதை தான் செய்து கொண்டு வருகிறான். ஆதாம் தேவனுக்கு தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன், அவனை விழத்தள்ளினான், எவ்வளவோ பேரை விழத்தள்ளி கொண்டே இருக்கிறான். அந்த அடையாளம் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாகவும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும் அவர்களில் மூன்றில் ஒரு பங்கை அவன் வீழ்த்தி கொண்டே இருக்கிறான். அதை விழத்தள்ளிற்று, அது அந்த கடைசி மறுரூப நாள் வரைக்கும் அதை செய்து கொண்டே இருந்து கடைசியில் கணக்கு பார்த்து பார்த்தால் அது மூன்றில் ஒரு பங்கு பரிசுத்தவான்களை பூமியிலே விழத்தள்ளிற்று. அவர்களை ஆதாமை விழப்பண்ணினது போல, அந்த பழைய பாம்பு என்று சொல்லி சொல்லப்படுகிறவர் அவன் ஆதாமை விழப்பண்ணினது போல இன்றைக்கு வரைக்கும் அவன் அதையே பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அப்படி அவ்வளவு தூரம் அவன் போராடியும் அந்த ஆண் பிள்ளையை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த ஜெயம் கொள்ளுகிற பிள்ளையை, அந்த மறுரூப நாளிலே தேவன் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த கூட்டத்தை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த காரியம் நடந்ததற்கு பின்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அந்த நாட்களுக்கு பின்பாக நடந்ததைகளை நாம் அந்த அதிகாரத்தில் மீறி உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம், ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள். இப்படி ஒரு காரியம் நடந்த உடனே சந்திரனில் நின்றுகிட்டு இருந்த ஒரு ஸ்திரீ சந்திரனில் நின்றுட்டு இருந்தா, எங்கே நின்றுட்டு இருந்தா, சந்திரன் சந்திரனில் நின்று கொண்டு இருந்த அந்த ஸ்திரீ இன்றைக்கு வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அப்போ வானத்தில் இருந்தது அப்படிங்கிறது ஒரு ஆவிக்குரிய நிகழ்ச்சியை அங்கே காண்பிக்கிறது என்று அர்த்தம். ஆவிக்குரிய ஒரு நிகழ்ச்சி, அந்த நட்சத்திரங்களை வீழ்த்தி போட்டது ஆவிக்குரிய ஒரு வீழ்ச்சி. அந்த ஸ்திரீ ஆண் பிள்ளையை பெற்றது ஒரு ஆவிக்குரிய ஜெயம் கொள்ளுகிற பிள்ளையை பெற்றது என்று சொல்லி அதையெல்லாம் நாம் வானத்தில் நடக்கிற ஒரு காரியம், ஆவிக்குரிய காரியமாய் நாம் அதை பார்த்து கொள்ளலாம். நாம் அங்கே பார்க்கிறோம், ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். இந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொண்டவுடன் ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். பூமியில் ஊருக்குள்ளெல்லாம் வாழ முடியலை, ஊருக்குள்ளெல்லாம் வாழ முடியாமல் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே வனாந்திரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம், ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள், அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. 1260 நாட்கள், அது ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டு காலத்து மாத கணக்கை வைத்து பார்ப்போமானால் அது 3.5 வருடம். 3.5 வருடமாய் அவர் வனாந்திரத்தில் இருக்கும்படிக்கு அவர் ஓடி போனாள். அங்கே அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. காட்டுக்குள்ள வனாந்திரத்தில் யாரும் ஊர்லேருந்து வந்து தேட முடியாத இடத்துல அவள் அங்கே ஓடிப்போய் இருக்கிற இடத்துலையும் அங்கே சாப்பாடு கொடுக்கும்படிக்கு அங்கே ஆயத்தமாக்கப்பட்ட இடம் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகள், எடுத்துக்கொள்ளப்பட்ட பிள்ளைகள், இங்கே ஸ்திரீயானவள் இன்னும் தேவனுடைய சபைதான், ஆனால் அந்த ஆண் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளப்படாத சபை, அந்த சபை அங்கே வனாந்திரத்தில் ஓடி போய் அந்த உபத்திரவ காலங்களிலே அதையே அந்தி கிறிஸ்துவனுடைய 7 வருட காலத்தில் தொடக்கத்தில் அவள் காட்டுக்குள்ளாக ஓடி போய் அவர்கள் ஒளிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் 3.5 வருடம், 1260 நாள் அவர்கள் அங்கே சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது, உலகம் முழுவதும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இது தேவனுடைய அற்புதம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் வருகிற நாட்களிலே அவர்களுக்கு சாப்பாடு மன்னாவாக கொடுக்கப்பட்டது. அதே போல இவர்களுக்கு அங்கே சாப்பாடு கொடுப்பதற்காக இடங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தன. அங்கே ஓடி போய்விட்டார்கள்.
அங்கே சபையாக காணப்பட்ட அந்த கைவிடப்பட்ட சபை அல்லது ஜெயம் கொண்டவர்களா எடுத்துக்கொள்ளப்படாத சபையை சார்ந்தவர்கள், அவருடைய பரிசுத்தவான்கள், தேவனால் கழுவப்பட்டவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் ஜெயம் கொண்டவர்களாக எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள், அவர்கள் அங்கே கைவிடப்பட்டவர்களாக அங்கே அவர்களுக்கு என்று சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையிலும் அவர்களுக்கு பாதுகாக்கும்படிக்கு, சாப்பாடு கொடுக்கும்படிக்கு, போஜனம் கொடுக்கும்படிக்கு ஒரு இடம் உண்டாயிருந்தது. மேலும் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. இங்க யுத்தம் வந்து வானத்தில், ஸ்திரீயானவள் பூமியில வனாந்திரத்துக்கு ஓடி போயாச்சு, வானத்தில் யுத்தம். பாருங்க, இது வந்து ஒரு ஆவிக்குரிய யுத்தம். சாத்தானுக்கும் மற்ற தேவனுடைய தூதர்களுக்கும் உள்ள ஒரு யுத்தம். அங்கே நாம் வாசிக்கிறோம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. இது எவ்வளவு நாள் யுத்தம்னு சொல்லி தெரியல. ஒருவேளை மற்ற வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது இதற்கு முன்பாக அந்த ஸ்திரீ 3.5 வருட காலம் வனாந்தரத்தில் ஓடிப்போய் இருந்தாள் என்று சொல்லி சொல்லுகிறபடியினாலே ஒருவேளை இது 3.5 வருடம் யுத்தமோ என்று சொல்லியும் தோன்றுகிறது. அதில் அவர்கள் அவ்வளவு நாள் யுத்தம் பண்ணியும் வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. 8வது வசனத்தில் வாசிக்கிற, வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று, அவர்கள் தள்ளப்பட்டு போனார்கள். எப்படி? 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். எல்லாரும் இப்போ ஆகாயத்தின் அதிகார அந்த அந்தகார பிரபு, ஆகாயத்தின் பிரபு என்று சொல்லி எபேசியர் 6வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிற அந்த ஆகாயத்தின் அந்தகார அதிபதி, ஆகாயத்தின் அதிபதி என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த அந்த பாம்பு, அந்த வலு சர்ப்பம், அவனோடு கூட சேர்ந்த தூதர்கள், அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு பூமியிலே தள்ளப்பட்டார்கள். பூமியில தள்ளப்பட்டபடினால எல்லாரும் இப்ப ஆகாயத்துல இருக்கிறவங்க எல்லாம் பூமியில விழுந்துட்டாங்க. இப்ப பூமியில ஒரு ஆவிக்குரிய நிலைமை மகா கேடுள்ளதாய் மாறிவிட்டது. அங்கே பூமியில தள்ளப்பட்ட அந்த நேரத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம், 10வது வசனத்தில், அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இவ்வளவு நாளும் அன்றைக்கு யோபுவை குறித்து குற்றம் சாட்டினவன், தேவனுடைய பிள்ளைகளை குறித்து ஆகாயத்திலிருந்து தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டி கொண்டிருந்தவன், இப்பொழுது ஜெயம் கொள்ளப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பாக அவர்களோடு தேவ தூதர்கள், மிகாவேல் என்கிற பிரதான தூதனும் அவனோடு கூட சேர்ந்த தூதர்களும் அவனோடு யுத்தம் பண்ணி அவனை பூமியிலே தள்ளி போட்டார்கள். அவன் தள்ளப்பட்டவன் என்று சொல்லி அவனை எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தேவனுக்கு முன்பாக நின்று அவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். நம்மிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு, ஆனால் இவன் அந்த குறைகளை எல்லாம் அவன் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். நான் பாருங்கள், உங்கள் பிள்ளை இப்படி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்தி, இவன் தான் குற்றப்படுத்து அவங்கள பாவம் செய்ய வச்சது, இவன் தான் பாவம் செய்ய வச்சுட்டு அவன் அங்கே போய் நான் பாரு பாவம் செய்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டி கொண்டிருந்தவன் அவன் இன்றைக்கு தாழ தள்ளப்பட்டு போனான். எவ்வளவு தூரத்திற்கு? பூமி வரைக்கும் அவன் தள்ளப்பட்டு போனான். அந்த 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அந்த சாத்தான ஜெயம் பெற்றவர்கள், இன்றைக்கு சாத்தான் தள்ளப்பட்டு போனான், ஆனால் ஒரு கூட்ட மக்கள் ஜெயம் கொண்டார்கள். அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் தேவனுடைய வசனத்தினாலும், தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதினாலும், அவருடைய சாட்சியினாலும், பாருங்க, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல்
அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவனை ஜெயித்தார்கள். அவன் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தான், அவன் விழுங்கி விடலாம் என்று சொல்லி குற்றம் சாட்டி கொண்டே இருந்தான். எனவே அவன் விழுங்கி விடலாம் என்று சொல்லி சொன்னது எப்படியாவது பாவத்தில் தள்ளி அவள் மேலே குற்றத்தை உண்டாக்கி அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாமல் தடுத்துடணும். இதுதான் அவனுடைய தந்திரம். அவனுடைய தந்திரம் எப்படி ஆயிலும் அவங்கள பாவத்தில் விழ வச்சு, அவன் ஏற்கனவே மூன்றில் ஒரு பங்கு நட்சத்திரங்களை விழப்பண்ணினவன், அவன் இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இல்லாமல் போய்விட வேண்டும் என்று சொல்லி அவர்களை விழுங்கி விடலாம் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் ஒரு கூட்ட மக்கள் அவர்கள் ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள்? தேவனுடைய சாட்சியின் வசனத்தினால, அவருடைய இரத்தத்தினால தாங்களுக்கு மரணம் நேரிடும் என்று சொல்லி சொன்னாலும் அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எனவே ஜெயம் கொண்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த ஆண் பிள்ளை இப்படிப்பட்டவன். ஹலலூயா. இது போல ஜெயித்து விட்டால் அவன் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான், இவங்களை நீங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது, இவர்கள் பாவம் செய்தவர்கள், இவர்கள் எனக்குரியவர்கள், ஆதாமை விளப்பண்ணினவன், மூன்றில் ஒரு பங்கு நட்சத்திரங்களை விளப்பண்ணினவன், நம்மையும் விளப்பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் போராடி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சாத்தான் இன்றைக்கு பூமியிலே தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது 12 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அங்க பாருங்க, அங்க ஒரு சத்தம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். ஜெயம் கொண்டவங்க பரலோகத்துக்கு போயாச்சு. எனவே பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். ஜெயம் கொண்டவர்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களே, களி கூறுங்கள். ஆனால் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பூமியில இன்றைக்கு பிசாசவன் கீழே தள்ளப்பட்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ, என்ன ஐயோ என்று சொல்லிப்பான். அது இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்துல இறங்கினபடியினால், உங்களிடத்துல இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக ஒரு 3.5 வருட நாட்கள் முடிந்து போனதாக நாம் பார்க்கலாம். 3.5 வருட காலத்திற்கு பின்பாக பயங்கர ஆபத்து. அதற்கு பின் முன்பாகவும் அவன் விளப்பண்ணி கொண்டுதான் இருந்தான். அவன் அதை செய்து கொண்டிருந்த வானத்தில் யுத்தம் நடந்து கொண்டுதான் இருந்தது. தேவனுடைய குதிரைகள் அங்கே புறப்பட்டது என்று சொல்லி சொன்னோமே, அந்த குதிரைகள் வானத்தில் யுத்தத்தில் பங்கு பெற்றிருப்பார்கள் என்று சொல்லியும் நினைக்க தோன்றுகிறது. அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள், பிசாசை நொறுக்க வேண்டும் என்று சொல்லி யுத்தம் செய்கிறார்கள். அந்த யுத்தம் செய்கிற தூதனுடைய, பிரதான தூதனுடைய பெயர் மிகாவேல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த தூதன் அவர்கள் 3.5 வருட காலமாக யுத்தம் பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்படி யுத்தம் சொல்லி செய்து அவளை தள்ளிவிட்டான். இப்பொழுது கீழே விழுந்த அந்த பிசாசானவன், அவன் இன்னும் கோபம் கொண்டு அவன் பூமியில் இருக்கிற எல்லாரையும், பூமியில் இருக்கிறவர்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணும்படிக்காக அவன் கோபம் கொண்டவனாக எழும்பியிருக்கிறான் என்பதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வருகிற வாரத்தில் நாம் தொடர்ந்து மீதியாக இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்.